ஹாய், வெல்கம் டு நியூ பாலாஸ்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன விழிப்புணர்வு வீடியோ பார்க்க போகிறோம். அவங்க வீட்டுக்குள்ளே போகலாம். அதாவது யாரை பற்றி பார்க்க போகிறோம்னா விஜயாந்தி சாரை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா நாட்டில் நிறைய நிகழ்ச்சிகள் நடக்குது, அன்றாட பிரச்சனைகள் நடக்குது. ஆனால் வந்து விஜயாந்தினி சார் தற்போது ஃபேஸ் பண்ண பிரச்சனைகள் பற்றி பார்க்கலாம். அவங்க எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா மீட்டிங் என்ன சொல்லுவாங்கன்னா, அதாவது கடவுள் வந்து கொடுக்கப்பட்ட உயிர், நம்ம வந்து நம்மளுக்கு வந்து அந்த உயிர் வந்து பறிக்கிறதுக்கு வந்து உரிமை கிடையாது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி அவங்க வீட்லேயே ஒரு இழப்பு ஏற்பட்டிருக்குது. இது வந்து ரொம்ப வந்து ஒரு கஷ்டமான நிகழ்ச்சியாக இருக்குது. பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொண்ணு வந்து அதிகாலையில் வந்து ஒரு 3 மணி அளவில் வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. பார்த்திங்கன்னா அவங்களுடைய குடும்பத்தில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரியாக ஒரு நிறைய நிகழ்ச்சிகள் நடந்திருக்குது. அவங்க எப்படிலாம் வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து கடந்த பாதிப்பை பற்றி பார்க்கலாம். அவங்களுடைய அப்பா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 7 வயசாக இருக்கும்போது பார்த்திங்கன்னா அவங்க சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க. அப்போது அவங்க அப்பா வந்து கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்தாங்க. ஸோ அவங்க அப்பா கவர்மெண்ட் ஜாப்பில் இருந்ததுனால அந்த வேலையை அப்படியே அவங்க அம்மாவுக்கு கொடுத்துட்டாங்க. அவங்க வந்து திருச்சியில் போகும்போது இருந்துட்டு இருந்தாங்க. திருச்சியிலேருந்து அவங்க வந்து இந்த வேலைக்கு வேண்டிய என்ன பண்ணாங்க, திருநெல்வேலி ட்ரான்ஸ்ஃபர் ஆகுறாங்க. திருநெல்வேலி ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஒரு கிளர்க்கோட தான், அது ஒரு சின்ன ஒரு இன்கம்ல தான், அந்த இன்கம்ல வச்சுக்கிட்டு அவங்களுடைய பொண்ணு அதாவது விஜயநடி தங்கச்சிக்கு அப்போ 5 வயசு, விஜயநடிக்கு 7 வயசு. ஸோ அந்த சூழ்நிலை வளர்ந்துட்டு வராங்க. அந்த சூழ்நிலை வளர்ந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு மியூசிக் மேலே இன்ட்ரெஸ்ட் வருது. மெட்லாம் போடுறாங்க. அப்புறம் அதேமாதிரி பாடல் வரிகளையும் கம்போஸ் பண்ணுறாங்க. கம்போஸ் பண்ணிட்டோம்னா அப்புறம் கஷ்டப்பட்டு சென்னைக்கு வராங்க. அப்புறம் சவுண்ட் இன்ஜினியரிங்ஸ் வந்து படிக்கிறாங்க. அப்புறம் அவங்களுக்கு வந்து இசையில் ஆர்வம் வருது. அப்படியே வராங்க, மேலே வராங்க. மேலே வரும்போது பார்த்திங்கன்னா அவங்களுக்கு நிறைய ஸ்ட்ரகிள்ஸ்லாம் வாழ்க்கையில் நடக்குது. அப்புறம் ஃபஸ்ட்டு படம் நடிக்கிறாங்க. படம் நடிக்கும்போது வந்து இது இவர் என்ன இப்படி இப்படி நடிக்கிறார் அப்படிங்கிற அவர் மேலே வந்து நிறைய திரைமச்சனைகள் ஏற்படுது. அதில் வந்து இந்த அவருக்கு மேலே ஏற்பட்ட சின்ன சின்ன விஷயங்களையும் வந்து பொருட்படுத்தாமல் தொடர்ந்து படங்கள் ஒரு 15-16 படங்கள் நடிக்கிறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா பிச்சைக்காரன் படம் எடுத்தாங்க. பிச்சைக்காரன் படம் எடுக்கும்போது சில ப்ரொடியூசராகவும் வந்து அறிமுகம் வராங்க. அதுலேயும் சில நஷ்டங்கள். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அப்படியே அவங்க வாழ்க்கையில் சில ஸ்ட்ரகிள்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணிட்டு வரும்போது இடையில பார்த்திங்கன்னா அதாவது பிச்சைக்காரன் 2 படத்தில் அதாவது ஒரு உதவி இயக்குனர் வந்து அவங்க மேலே கேஸ் போடுறாங்க. என்னென்னா இது வந்து இந்த படத்தை வந்து மூளை ஆய்வுக்கூடம் அப்படிங்கிற படத்தை நான் எடுத்தேன், இது வந்து அவங்க வந்து கதை மாற்றி எடுத்திருக்காங்க விஜயாண்டின்னு சொல்லிட்டு அவங்க மேலே கோர்ட்டில் கேஸ் போடுறாங்க. அதையும் தாண்டி ஸ்டடி பண்ணி வராங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க பிச்சைக்காரன் 2 படத்துக்கு ஒரு சின்ன சின்ன இடத்துல வந்து ஷூட்டிங் நடந்திருக்கு. மலேசியா போன்ற இடங்கள் ஷூட்டிங் நடந்திருக்கு. அதில் வந்து ஒரு அதாவது ஸ்ட்ரீமிங் அந்த போட் சீன் வந்து அதை ரைட் பண்ணுற மாதிரி ஒரு சீன் உண்டு. அதில் வந்து அவங்க ஒரிஜினலாகவே நடிச்சிருக்காங்க. ஒரிஜினல் நடிக்கும்போது என்ன ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அந்த சின்ன ஆக்சிடென்ட் ஆகும்போது என்ன ஆச்சுன்னா அவங்க முகத்தில் வந்து ரொம்ப பெரிய ஃப்ராக்சர் ஏற்படுது. அந்த ஃப்ராக்சர் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு 7-8 தையல் பண்ணுறாங்க. தையல் போட்டுட்டு அதுக்கப்புறமாட்டு என்ன பண்ணிக்கிறாங்க, ஸ்டீல் பெட்டை வச்சு தையல் போட்டுருக்காங்க. அதுக்கப்புறமாட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அந்த அப்பமும் சரி வரல அப்படிங்கும்போது வந்து பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணியிருக்காங்க. பிளாஸ்டிக் பண்ணிட்டு அவங்க முகம் அமைப்பு மாறிடுது. அதாவது உயிர் போய் அந்த நிலையில் தான் அவங்க வந்து மீண்டு வந்திருக்காங்க. அப்படியே வந்துட்டு இருக்கும்போது இடையில பார்த்தீங்கன்னா இந்த ஏஆர்மான் இசை நிகழ்ச்சியில் நடந்த இசை நிகழ்ச்சியில் டிக்கெட்டுகள் நிறைய முறைகேடு பண்ணாங்க. அதில் வந்து விஜயாண்டனி வந்து வாய்ஸ் மெசேஜ் கொடுத்தனால தான் வந்து இந்த மாதிரி ஒரு முறைகேடு நடந்துச்சு அப்படின்னு அவங்க மேலே ஒரு புக்கார் இருந்துச்சு. ஆனால் அவங்க வந்து சுத்தமாக மறுக்கிறாங்க அந்த மாதிரி தெரிவிக்கவே அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அந்த சர்ச்சைகள் அடங்குறதுக்கு முன்னால் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய பொண்ணை இறந்துட்டாங்க. ஸோ இந்த மாதிரியாக வந்து அவங்க வாழ்க்கையில் வந்து ஃபேஸ் பண்ணிட்டே வராங்க. ஆனால் இருந்தாலும் வந்து அவர் ஒரு தனி மனிதராக ஒரு போல்டாக இன்னளவு நிற்கிறாங்கன்னா காரணம் வந்து அவங்களுடைய மனதிரமம் மட்டும்தான். அதாவது குழந்தைகள் வந்து நம்ம வந்து அன்றாடத்தில் நிறைய நம்ம வளர்க்குறோம். ஆனால் வந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு வந்து நம்ம வந்து குழந்தைகள் எப்படி வளர்க்கணும் என்னங்கிறது நமக்கு வந்து இன்னும் பெற்றோராகிற நமக்கு சரியாக தெரியல. பார்த்தீங்கன்னா வந்து அதுக்குள்ளே விழிப்புணர்வு நமக்கு பத்தாமல் இருக்குது. காரணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்போ வந்து ஒரு சின்ன குழந்தை இருக்குது. அந்த சின்ன குழந்தைய நம்ம வந்து வளர்க்குறோம். வளர்த்துட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த சின்ன குழந்தைகளுக்கு பொறுமை கிடையாது. ஏன்னா ஒரு பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கிறாங்க. பஸ் ஸ்டாண்டில் போய் நிற்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பஸ் வர லேட் ஆகுது. பஸ் ஏன் வரல, எப்போ வரும்? ஸோ அவங்களுக்கு இந்த பொறுமை இல்லை. அந்த பொறுமைனா என்ன அப்படிங்கிறது அவங்களுக்கு எப்போவுமே வந்து கொஞ்சம் அதாவது பொறுமை ஏற்படுத்திக்கூட மனப்பான்மையை ஏற்படுத்தி கொடுக்கணும். அதாவது பஸ் வரும் அப்படின்ட்டு கொஞ்சம் வந்து அந்த நேரத்தை வந்து அவங்க வந்து அவங்க கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லணும். அதாவது ஒரு பொருள் கேட்டாங்கன்னா உடனே வாங்கி கொடுக்கூடாது. நோ சொல்லணும். நோ சொல்லி ஃபஸ்ட்டு பழகுங்க. ஏன்னா வந்து ஆரம்பத்துலேயே நம்ம நோ சொல்லி பழகிட்டோம்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அம்மாவா இப்படி தான் உங்களுக்கு அப்படின்ட்டு ஒரு மென்டாலிட்டி வந்துடும். ஸோ அவங்க வந்து எதையுமே ஏற்றுக்கிறது மனப்பக்கத்தில் வந்துடுவாங்க. சப்போஸ் நீங்கள் ஏதாவது நம்ம வந்து ஒரு பொருள் கேட்டு நம்ம வந்து வாங்கி கொடுத்துட்டோம் அப்படின்னா தொடர்ந்து நம்ம அந்த மாதிரி பண்ணிகிட்டே இருக்கும். அது தெரியாமல் ஏதாவது ஒரு பொருள் கேட்பாங்க, நம்ம வந்து வாங்கி கொடுக்காம இருக்கும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு வந்து வெக்ஸ் ஆயிடுவாங்க. ஸோ இப்படி தானா அப்படின்னு சொல்லிட்டு அதுமாதிரி வந்து அவங்க வந்து ரொம்ப சென்சிட்டிவாக இருக்காங்க. ஸ்கூலுக்கு போகிறாங்க, இப்போ வந்து டீச்சர்ஸ்லாம் அடிப்பாங்க, திட்டுவாங்க. என்னென்னு சொன்னோன்னே டீச்சர்ஸ் திட்டாங்க, டீச்சர்ஸ் அடிச்சிட்டாங்க. ஸோ நம்மளால் அந்த காலகட்டத்தில் வளரலையா. நாங்கள்லாம் வளரும் போது என்ன பண்ணுவாங்கன்னா ஸ்கூல்ஸில் என்ன பண்ணுவாங்கன்னா சப்போஸ் எது ஹோம் ஒர்க் பண்ணல, இந்த மாதிரி எதுவும் பண்ணலன்னா என்ன பண்ணுவாங்க, நீலோன் போட சொல்லுவாங்க. நீலோன் போட்டோம்னா போட்டு தான் ஒரு பீரியட் ஃபுல்லாக வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மண்ணில் நிற்போம், முட்டிலேருந்து ரத்தம் வரும். அந்த மாதிரியான காலகட்டத்தில் நான் அனுபவிச்சிருக்கோம். பட் பார்த்தீங்கன்னா அந்த நேரத்தில் வந்து டீச்சர்ஸ் மேலே ஒரு ரெஸ்பெக்ட் இருந்துச்சு, சொசைட்டி மேலே ஒரு மரியாதை இருந்துச்சு. ஸோ வந்து ஒரு குழந்தைகள் நல்ல ஒரு இது நல்ல இம்புவாக வளர்ந்தாங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து ஒரு ஒப்பீனியாக இருக்காங்க, ஆனால் இல்லைன்னு சொல்லல. பட் ஆனால் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்களுக்கு அந்த உண்டான வந்து பிரியாரிட்டி தெரிய மாட்டேங்குது. யாராவது உடனே சொல்லிட்டாங்கன்னா இப்படி சொல்கிறாங்க. ஆனால் வந்து அதோடைய உள்ளுக்கத்தை எதுவுமே நினச்சி பார்க்க மாட்டேங்குது. இது வந்து நம்ம நல்லதுன்னு சொல்கிறாங்க அப்பா அம்மா அப்படிங்கிற மாதிரி நினச்சி மாட்டேங்குது. ஸோ அந்த மாதிரி நினச்சி பார்க்கறது ஒரு மனப்பான்மையில் அவங்க கண்டிப்பாக வளரணும். அது காரணம் வந்து பெற்றோர்களுக்கு வந்து சொல்லி இது பண்ணணும், குழந்தைகள் வந்து பார்க்கணும், கவனிக்கணும். அதாவது அது அதுபடி பார்த்தீங்கன்னா குழந்தைகள் வந்து
தனியாக வந்து ரூமில் வந்து படுக்க வைக்கிறாங்களா, தனியாக படுக்க வைக்க தப்பு கிடையாது. ஆனால் எப்போவுமே வந்து குழந்தைகளை வந்து கண்காணிக்கணும் பெற்றோர்கள். ஏன்னா வந்து குழந்தைகள் எப்போனாலும் இந்த நேரத்தில் நேரத்தினாலும் சூழ்நிலைகள் மாறலாம். சரி, இப்போ வந்து குழந்தைகள் ஏதாவது சொல்ல வராங்கன்னா சொல்லுங்கப்பா என்ன விஷயம் அப்படின்னு நம்ம கேட்கணும். சப்போஸ் ஏதாவது சொல்ல வராங்கன்னா ஸ்கிப் பண்ணி எனக்கு வேலை இருக்குது எனக்கு வேலை இருக்குது. ஸோ அப்படின்னா வந்து குழந்தைகள் நம்மளை தான் நம்ம மூலமாக வந்து இந்த உலகத்துக்கு அறிமுகமானாங்க. ஸோ அவங்க வந்து நம்மள்கிட்ட ஏதாவது பிசிய விஷயங்கள் சொல்லும்போது என்னன்னா வந்து என்னென்னு காது கொடுத்து கேட்கணும். அப்படின்னா என்னென்னப்பாங்க, ஸோ வந்து நம்ம வந்து ஏதாவது சொல்ல வரோம், அப்பா கேட்க மாட்டேங்காங்க இல்லை அம்மா கேட்க மாட்டேங்காங்க, அப்படின்னா இதான் நம்மளுடைய வாழ்க்கை கொடுக்க முடியுது. அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா உங்கள்ட்ட வந்து ஒன்றுனா மறைக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ மறைச்சு என்ன ஆகும்னா இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் ஏற்படும். ஸோ எந்த விஷயமும் வந்து அவங்களுக்கு வந்து வெளியே சொல்ல ஒரு மனப்பக்கமும் வராது. ஸோ இந்த மாதிரி நிறைய சொல்லிட்டே போகலாம். ஆனால் வந்து டாக்டர்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா வந்து குழந்தைகள் வந்து நீங்கள் வந்து கவுன்சிலிங் மாதிரி வாரத்துக்கு ஒருக்கு பேசுங்க, இல்லாட்டா முடிஞ்சால் மாதத்துக்கு ஒரு ரெண்டு டைம் பேசுங்க அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஏன்னா வந்து குழந்தைகள் வளர்ப்புங்கிறது அவ்வளோ முக்கியம். ஏன்னா நம்ம வந்து சின்ன வயசுலேருந்து குழந்தைகளை பெற்று வளர்த்து அதை வந்து ஒரு மேரேஜ் பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து அந்த குழந்தைகளோடய ட்ராவல் ஆகுது வாழ்க்கை ஃபுல்லாக. அப்படிங்கும்போது நம்ம வந்து அந்த குழந்தைகளை கண்ணு கருத்துமாக நம்ம பார்க்கக்கூடிய நம்ம கடமையாச்சு. கண்டிப்பாக நம்ம இந்த மாதிரியாக ஒரு விஷயங்கள் செய்யணும். ஸோ அதாவது இந்த குழந்தைகள் வந்து சொசைட்டியில் வந்து எப்படி வாழணும், எப்படி வந்து மக்கள்கிட்ட மற்றவங்கள்ட்ட பேசணும் அப்படிங்கிறது குழந்தைகளுக்கு கண்டிப்பாக தெரியணும். ஏன்னா அவங்களுக்கு தெரியலன்னா வந்து மற்றவங்கள்ட்ட போய் பேச வந்து கூச்சப்படுவாங்க. உதாரணத்துக்கு ஒரு பஸ்ஸு இங்கேருந்து ஒரு இடத்துக்கு போகுதுன்னு அப்படிங்கும்போது அவங்க படித்த பிள்ளைங்க வந்து ஓகே ஓரளவு நல்லா வாசித்து போயிடுவாங்க. சில பிள்ளைங்களுக்கு வந்து படிப்பாங்க, ஆனால் வந்து சில பஸ்ஸஸ் வந்து ரெண்டு மூணு ரூட்ஸ் இருக்கலாம் தெரியாது. ஸோ வந்து அவங்க கேட்கணும், கேட்டால் தான் அவங்களுக்கு அது புரியும் அது அந்த பஸ்ஸை எங்கே போகும் எதுக்கும் அப்படிங்கும்போது. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணணும், பிறகு பேசணும், தயக்கமாக பேசினா தான் அவங்க வந்து சொசைட்டியில் வந்து ஒரு இது பண்ண லீடு கொடுத்து அவங்க வந்து இது பண்ண முடியும். ஸோ மற்றவங்களுக்கும் தெரியாதவங்களுக்கும் வந்து தெரிஞ்ச விஷயத்தை அவங்க வந்து சொல்லிக் கொடுக்க முடியும். ஆனால் சில சில குழந்தைங்களாம் பண்ணுவாங்கன்னா ஸோ என்னத்தை பேச என்ன பண்ணி இப்படி பண்ணுறது. நான் சில குழந்தைகள் இந்த மாதிரி என்ன பண்ணுறாங்க, நான் ஏன் பிறந்தேன் எதுக்கு இருந்தேன் அப்படின்னு தெரியும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி தனித்தனி வந்து கேள்வி வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஏன்னா சிலவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுனா இந்த மாதிரியாக வந்து அதாவது ஒரு செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் இல்லாமல் தன்னைத்தானே வந்து சரி நம்ம நம்மளோட தாழ் மனப்பணம் ஏற்படுது. ஏன்னா நம்ம பேசினா வந்து தப்பாயிருமோ, நம்ம வந்து கேட்டால் வந்து தப்பாயிருமோ அப்படின்னு. ஸோ எதுவுமே நீங்கள் வந்து ஸ்ட்ரகிள் பண்ணாதீங்க. நம்ம வாழ்க்கை வந்து கடவுள் வந்து ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காரு, அதை கண்டிப்பாக நம்ம வாழணும். நல்லபடியாக வாழ்ந்து நாம் உயரணும், நம்ம சுற்றி இருக்கவங்களும் உயர்த்தணும், அதான் வாழ்க்கை. ஸோ இதே நான் உங்கள்கிட்ட என்ன சொல்லிக்கிறது விரும்புறதுனா குழந்தைகளாம் வந்து நல்லபடியாக வளர்த்து குழந்தைகள் வந்து ஒரு நல்ல குழந்தைகளை வந்து சொசைட்டியில் வந்து நம்ம வந்து ஆளாக்க வேண்டியது நம்ம கடமை. இதை வந்து நான் சொல்லிக்கிட விரும்புகிறேன். இதே போன்ற ஒரு மற்றொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து வெளிப்படுத்து உங்கள் நண்பர் வேண்டியும் பாலசன். தேங்க்யூ, ஹெட்ஸ் ஆஃப்.